இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து இங்கு நடைபெறுகின்றது. இப்படியான லைலத்துல் கத்ருடைய இரவின் சிறப்புகளை சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இரவை நான் அடைந்து கொண்டால் என்ன என்ன துவா கேட்க வேண்டும், இதில் ஏதாவது விசேஷமான துவா இருக்கிறதா என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயா ஆயிஷாவே, அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃபா, யா கரீம், யா ரஹீம், இந்த துவாவை அதிகமாக நீ ஓதி வருவாயாக என்று. கடைசி பத்து ரமலாண்டு கடைசி பத்து நாட்களிலும் ஓதுவதற்குரிய மிகவும் சிறப்பான துவாக்களாக இந்த துவாக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நான் அதிகமாக நின்று வணங்குவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதங்கள் எப்போதுமே வீங்கியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்து அதிகமாக நின்று வணங்குகிறீர்களே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தும் நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்களே என்று கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், ஆயிஷாவை, நான் ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா, இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். ஆக நாங்களும் அதிகமான முறையில் நின்று வணங்குவது, இப்படியான இரவுகளில் நின்று வணங்குவது மிகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு விருப்பமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலாய்க்காமார்கள் கூட்டத்தோடு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருகை தருகிறார்கள். எங்கெல்லாம் நல்ல அமல்கள் செய்து கொண்டு எங்கெல்லாம் நல்ல மனிதர்கள் அமல் செய்தவர்களாக அல்லாஹுவின் திருப்தியை நாடியவர்களாக அமல் செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் முசஹாபா செய்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். இப்படியான பெரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, பெரிய நல்ல நிகழ்வுகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான மஜ்மாக்களில் அமர்ந்திருந்து அமல் செய்வதன் மூலமாக சில சகோதரர்கள் ஏற்பாடு செய்த குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்து கொண்டார்கள் எனக்கு இந்த நிகழ்வுகளை. இங்கு சில அறிவித்தர்களை அவர்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார்கள். இந்த ஹோல் இங்கு தரப்பட்டிருப்பது இரவு 10 மணிக்கு பின்பு இங்கு அனுமதி இல்லையா இவர்களுக்கு இந்த ஹோலை வழங்குவதற்காக. இருந்தாலும் வலிமையாக நாம் இந்த ஹோலை எடுத்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். இதன் அடிப்படையில் இந்த ஹோலை எமக்கு தந்திருக்கிறார்கள். நாம் அமைதியாக இருந்து முடிந்த அளவுக்கு இந்த ஹோலின் உள்ளே இருந்து எமது நிகழ்ச்சிகளை முடிவு வரைக்கும் அழகான முறையிலே நடத்தி கொண்டு போவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் சகோதரர் நவாப் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு பொறுப்பாக இருந்து சகோதரர்களை அமைதியாக கூட்டு வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு இந்த ஏற்பாட்டுக்குழுவில் நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது சொன்னால் நமக்கு உத்தரவிட்டால் அதன்படி நாம் இந்த மஜ்மாவிலே அமர்ந்து முடிந்த அளவுக்கு இந்த ஹோலிலிருந்து வெளியே செல்வதை தவிர்த்து கொண்டு இந்த மஜ்மாவின் உள்ளே இருக்குமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு சுற்றுலா வைத்துக் கொள்கிறேன். ராஜா
Mama said, keep a paper tray and keep the roll pen. Okay. One roll. Okay. Thank you.